எல்லாத்தையுமே ரொம்ப நல்லபடியாக கற்றுக்கிட்ட ஒரு மனிதருக்கு அந்த புத்தகங்கள் அப்படிங்கிறது ஒரு வழி சுமை தான். இந்த கருத்து என்ன சொல்ல வருது அப்படின்னா, நம்ம கற்றுக்கிற விஷயங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அது புத்தகத்துலேருந்து பல விதமான விஷயங்களை கற்றுக்கிட்டு இருக்கோம். உண்மையிலே அந்த விஷயத்தை நீங்கள் உங்கள் மனசுக்குள்ளார நல்லபடியாக கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த புத்தகங்கள் எப்போவுமே தேவைப்படாது. ஆனால் நாம் என்ன பண்ணுறோம், ஒவ்வொரு வகுப்பு தாண்டினதுக்கப்புறமா ஒரு சில புத்தகங்களை எப்போவுமே பத்திரப்படுத்தி வச்சுக்கிட்டே இருக்கோம். இதை பற்றின ஒரு ஜென் கதை ஒன்று பார்ப்போம். முன்னொரு காலத்தில் ஒரு அழகான ஒரு கிராமம், அந்த கிராமத்தில் ஒரு ஜென் மடம் ஒன்று இருந்துச்சு. அங்கே நிறைய மாணவர்கள் வந்து அந்த ஜென் தத்துவங்கள் எல்லாத்தையுமே படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதில் ஒருத்தர் மட்டும் ரொம்ப காலமாக அந்த ஜென் மடத்தில் படிச்சுக்கிட்டு வந்தார். அவர் புதுசு புதுசாக பல நூல்களை வாங்கி படித்தார். அந்த நூல்கள் இருந்து தனியாக ஒரு நோட்டு போட்டு நோட்ஸ் எடுப்பார். இந்த மாதிரி அவர் நோட்ஸ் எடுத்து வச்சுருக்கிற அந்த நோட்டுகளோட எண்ணிக்கையே ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. அவரோட அறையில் போய் பார்த்தீங்கன்னா பல புத்தகங்கள் இருக்கும், பல விதமான நோட்டு புத்தகங்களுமே இருக்கும். இப்படி பல வருடங்கள் அவருடைய ஈடுபாட்டின் காரணமாக இந்த ஜென்னுனா என்ன அப்படிங்கிறத ரொம்ப முழுமையாக கற்றுக்கிட்டார். இவ்வளோ வருட பயிற்சிக்கு அப்புறமா அவர் ஒரு ஞான நிலையை அடைஞ்சிட்டார். அவர் ஞானம் பெற்ற அடுத்த செகண்ட் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவருடைய அறையில் இருக்கிற எல்லா புத்தகங்கள் அப்புறம் நோட்டு புத்தகங்கள் எல்லாத்தையுமே எடுத்து கொண்டு போய் ஒரு குழியில் போட்டு அது எல்லாத்துக்குமே நெருப்பு வச்சிடுறாரு. இவர் செஞ்ச இந்த செயல் அங்கே ரொம்ப பெரிய ஒரு பேசு பொருளாக இருக்குது. அங்கே இருக்கிற எல்லாருமே ஏன் இப்படி பண்ணார் அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தோடையே இருக்காங்க. ஒரு சிலர் மட்டும் அவர்கிட்ட வந்து, ஐயா நீங்கள் பண்ண செயலுக்கு என்ன காரணம், எல்லாருமே அவங்க படித்த புத்தகங்களை ரொம்ப பாதுகாப்பாக பத்திரப்படுத்தி தான் வைப்பாங்க, ஏன்னா அதன் மூலமாக தான் நம்ம வந்து அறிவெல்லாம் பெற்றோம் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால அதை பத்திரமாக வச்சுருப்போம், மறுபடியும் சந்தேகம்னா அதை வந்து எடுத்து பார்த்துக்கலாம் அப்படிங்கிற காரணத்தினால கூட வச்சுருப்போம். ஆனால் நீங்கள் வச்சுருந்த பல ஆண்டுகளாக சேகரித்து வச்சுருந்த எல்லா புத்தகங்களையுமே எரிச்சிட்டிங்களே, என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு அந்த மனிதர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இங்கே பாருங்கப்பா, நான் எரித்தது எல்லாமே நான் கற்றுக்கிட்டு எழுதுனேன் பார்த்தீங்களா, அந்த நோட்டு புத்தகங்கள் தான். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, எப்போ நம்ம ஒரு புத்தகத்துலேருந்து எல்லா விஷயம் கற்றுக்குறோமோ, அது நம்ம ஆள் மனசில் எப்போ அது பதிஞ்சிருச்சோ, அப்பையிலிருந்தே அந்த புத்தகங்கள் நமக்கு வந்து தேவைப்படாது. ஆனால் நாம் அதை சரியாக கற்றுக்கல, மறுபடியும் அந்த புத்தகங்களை ஏதாவது படிக்கணும் அப்படிங்கிற சூழ்நிலை வரும்போது மட்டும்தான் அந்த புத்தகங்களை நம்ம வாழ்க்கை ஃபுல்லாக நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டே இருப்போம். அதனால தான் நான் என்னுடைய நோட்டு புத்தகங்கள் எல்லாத்தையுமே எரிச்சிட்டேன், ஏன்னா நான் எழுதின எல்லாத்தையுமே என் ஆள் மனசில் பதிச்சு வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் செஞ்ச அந்த செயலுக்கு ஒரு நியாயத்தை எல்லாருக்கிட்டையும் சொல்கிறாரு. அவர் சொன்னது எல்லாருக்குமே புரிஞ்சிடுச்சு. உண்மையிலே அவர் எதனால் அந்த செயலை செஞ்சார் அப்படிங்கிற காரணமே தெரிய வந்துடுச்சு. இப்போ என்னென்னா, இப்போ நம்மளுடைய கல்வி முறையிலுமே இது இருக்குதுங்க. நாம் புத்தகத்துலேருந்து படிக்கிற எல்லா விஷயங்களுமே உண்மையிலே புரிஞ்சு படித்தோம் அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த புத்தகங்களோட தேவையே இருக்காது. ஆனால் நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, பல பேர் அதை வந்து மனப்பாடம் பண்ணி தான் படிக்கிறோம், அதனால் ரொம்ப சுலபமாக அதை வந்து மறந்துடுறோம். அதனால தான் மறுபடியும் அந்த புத்தகங்களோட தேவை இருக்குது, அந்த புத்தகங்களை ரொம்ப பத்திரமாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டே இருக்கோம். இன்னொரு விஷயம் என்னென்னா, அந்த புத்தகங்கள்லேருந்து சொல்லப்பட்ட விஷயத்தை விட யார் சொன்னார் அப்படிங்கிறத நம்ம ரொம்ப ஆராய்வோம். அந்த சொன்ன மனிதரை தான் நம்ம ரொம்ப அதிகமாக கொண்டாட ஆரம்பிச்சிடுறோம். இது ரொம்ப பெரிய ஒரு பிரச்சனைங்க. நம்ம சொன்ன விஷயத்தை விட அந்த சொன்னவரை தான் அதிகமாக கவனம் செலுத்துகிறோம். இது எல்லாம் நம்ம எப்போ தவிர்க்கிறோமோ அப்போ தான் நாம் வந்து நம்மளுடைய கல்வி முறையில் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ண முடியும். அந்த மாற்றத்தை உண்டு பண்ணாத வரைக்குமே அந்த புத்தகங்கள் எல்லாமே ஒரு வழி சுமையாக தான் இருக்கும். இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.